இப்போது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது. அதுக்கு முன்னாடி இந்த போராட்டத்தில் முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி அதுதான் நம்முடைய நிகழ்ச்சியோட டைட்டில், தமிழ்நாடு தமிழருக்கு. இந்த முழக்கத்தை யார் முழக்கமிட்டு இதுவரை வெற்றி பயணமாக கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை என்பது எப்படி ஈவேரா என்ற ஒரு தவறான கருத்து பரப்பப்படுகிறதோ, அதே நிலையிலே தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை முதலில் வைத்தவர் ஈவேரா என்ற ஒரு கருத்தையும் தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். 1938 செப்டம்பர் மாதம் 11 சென்னை கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்திலே முதலாக தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை ஈவேரா வைத்தார் என்ற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் 1938 செப்டம்பர் மாதம் 11 சென்னை கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தை பற்றிய நிகழ்வுகளை அன்றைக்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகளிலே, செய்தித்தாள்களில் நாம் பார்க்கும்போது அவை ஒன்றிலும் கூட அன்றைக்கு ஈவேரா அந்த கருத்தை சொன்னார் என்பது அதாக வெளியிடவில்லை. மாற்றாக அன்றைக்கு நடைபெற்ற அந்த 1938 செப்டம்பர் 11 கூட்டத்திலே ஈவேரா வெளியிட்ட கருத்து என்னவென்றால், தென்னிந்தியாவை பிரித்து இது ஒரு ராஜதானியாக, அதாவது ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்ட ஒரு ராஜதானியாக, இதை ஒரு தனியான ஒரு டொமினியன் அந்தஸ்துள்ள ஒரு பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு குரலைத்தான், முழக்கத்தை தான் முன்வைத்தாரே தவிர அவர் வேறு எதுவும் முன்வைக்கவில்லை. தமிழ்நாடு தமிழருக்கு என்ற குரலை அவர் உயர்த்தவில்லை, அன்றைக்கு சொல்லவில்லை என்பதை செய்தித்தாள்கள் மற்றும் திராவிட இயக்கத்தை சார்ந்த அந்த நிகழ்வுகளை பார்த்து வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிஞர் பெருமக்கள், ஆய்வுக்கட்டுரைகள் எல்லாம் தெளிவாக இன்றைக்கு வெளியிட்டு கொண்டிருக்கின்றன. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால், அதே கூட்டத்தில் 1938 செப்டம்பர் 11 நடைபெற்ற அந்த கடற்கரை கூட்டத்தில் நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் சரி, அதே போல் மறைமொழி அடிகளும் சரி, அவர்கள் அறிவித்தார்கள், முழங்கினார்கள், தமிழ்நாடு தமிழருக்கு என்று அந்த கூட்டத்திலே அவர்கள் முழங்கினார்கள். ஆனால் அந்த கூட்டத்திலும் கூட முழங்காத ஈவேரா தமிழ்நாடு தமிழருக்கே கருத்தை முதலிலே வைத்தவர் என்று ஒரு கருத்தை, தவறான கருத்தை திராவிட இயக்கத்தவர்கள் தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால், 1900 செப்டம்பர் மாதம் 11 முதலாக தமிழ்நாடு தமிழருக்கு என்ற குரல் வைக்கப்படவில்லை. அதற்கு முன்பே, அதாவது 1937 அக்டோபர் மாதம் தான் முதலாக தமிழ்நாடு தமிழருக்கு என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது என்பது, அதுவும் நாவலர் சோமசுந்தர பாரதியாரால் முன்வைக்கப்பட்டது என்பதை யாரும் மறுக்க முடியாது. 8/10/1937 நடைபெற்ற சென்னையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் நாவலர் சோமசுந்தர பாரதியார் ஒரு கருத்தை வெளியிட்டார். அதாவது, தமிழர்களுடைய உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் மாறாக இந்தி தமிழர்கள் மீது கட்டாயமாக திணிக்கப்படுகிறது, இது தமிழர்களுடைய பண்பாட்டின் மீது, தமிழர்களுடைய கலாச்சாரத்தின் மீது, தமிழர்களுடைய உயர்வின் மீது எடுக்கப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் என்று கூறி, இதை வாய்ப்பாக பயன்படுத்தி தமிழர்களெல்லாம் ஒருங்கிணைத்து தனி தமிழ்நாட்டை உருவாக்க முன்வர வேண்டும் என்று அன்றைக்கு அந்த கூட்டத்திலே அவர் வெளியிட்டார். அதாவது, 1937 ஜூலை மாதம் 11 இந்தி கட்டாயமாக்கப்படுகிறது. தொடர்ந்து 20 காலமாக இந்தியை எதிர்த்து நாம் போராடி வருகிறோம், இந்திய எதிர்ப்பு கூட்டங்களை நடத்தி வருகிறோம், தமிழுக்கு மிகப்பெரிய இன்னல் இடையூறு ஏற்பட்டுகிறது என்று சொல்லி வருகிறோம். இதை மீறி இந்த நாட்டிலே நம் மீது இந்தியை திணிக்கிறார்கள் என்றால், நாம் உறுதியாக ஒரு தனிநாடு பெற்றால் மட்டுமே, தமிழர்களுக்கான முழு உரிமை படைத்த நாடு பெற்றால் மட்டுமே தமிழ் மொழியும் தமிழர்களும் காப்பாற்றப்படுவார்கள் என்ற எண்ணத்திலே ஜூலை 14/1937 பிறகு 3 1937 அக்டோபர் மாதத்திலே சென்னையிலே தமிழர் கழகம் என்பதை முதலாக நிறுவப்பட்டது. அந்த தமிழர் கழகத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், தமிழ் மொழியாக்கத்திற்கும் இந்தி எதிர்ப்புக்கும் தமிழர் முன்னேற்றத்திற்கும் தமிழ்நாட்டை தனி மாகாணமாக பிரிக்க செய்ய வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு தமிழர் கழகம் என்பதை அன்றைக்கு நாவலர் சோமசுந்தர பாரதியார் அன்றைக்கு துவக்கினார். அதனுடைய இன்னொரு நோக்கம் என்னவென்று பார்த்தால், எல்லா துறைகளிலும் தமிழர் தம் உரிமைகள் யாவற்றையும் ஏற்றவாறு பெற உழைத்தல், தமிழ் மொழியின் தூய்மை வளர்ச்சிக்கு நேரும் இடையூறுகள் யாவற்றையும் அவ்வப்போது கலைந்தெறிந்து மொழி பெருமையை பாதுகாக்க உழைத்தல், தொடக்க கல்வி முதல் பல்கலைக்கழகம் தமிழே, ஊர்கள் தோறும் தமிழ் தொண்டர்படை திரட்டல்,
இவையெல்லாம் நோக்கமாக வைத்து அன்றைக்கு தமிழர் கழகம் துவங்கப்பட்டது. அப்படி துவக்கப்பட்ட தமிழர் கழகமானது தமிழ்நாடு எங்கும் விரிவாக பல இடங்களிலே அது துவக்கப்பட்டது. அது எல்லா அந்த தமிழர் கழகத்தினுடைய குறிக்கோள்கள் தமிழ்நாட்டை தனி மாகாணமாக பிரிக்கப்பட வேண்டும். அன்றைக்கு இருந்த அந்த ஆங்கிலேயர்களுடைய அந்த ஆட்சியின் கீழே தனி மாகாணமாக பிரிப்பதே ஒரு தனி நாட்டுக்கான ஒரு முதல் ஒரு வழிகூடக்கூடிய செயல் என்பதை எல்லாரும் அறிந்திருந்தார்கள். ஒரு தனி மாகாணமாக பிரித்தாலே அது ஒரு தனி நாட்டிற்கான தமிழ்நாடு தமிழருக்கே என்ற நிலைப்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம் என்ற அடிப்படையில் அன்றைக்கு அந்த கருத்தை வைத்தார்கள். இந்த கருத்தை ஒட்டி அன்றைக்கு சுவாமி விபுலானந்தர் அதே 1900 அக்டோபர் மாதமே தமிழ்நாடு தமிழருக்கே என்பதை வலியுறுத்தி அவர் அன்றைக்கு கவிதை எழுதினார். அந்த கவிதை செந்தமிழ் செல்வியிலே வெளிவந்திருக்கிறது. என்னருமை தமிழர்களே, தமிழ்நாடு தமிழருக்கே, தமிழர் சேமம் தமிழர்களின் ஒற்றுமையே, தமிழர் பேச்சு தனித்தமிழே எனில் வாழ்வு தலைப்பதாமே அப்படின்னு அன்னைக்கே வந்து 1937 அந்த கருத்தை அன்றைக்கு வலியுறுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு தமிழருக்கே என்பதை இது மட்டுமல்ல, அண்ணாதுரை கலந்து கொண்ட ஒரு திருநெல்வேலி கூட்டத்திலும் கூட தனி மாகாண பிரிப்பு தமிழர்களுக்கென தனி மாகாண பிரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து அன்றைக்கு ஒரு கருத்து எழுப்பப்பட்டது. அதுபோல் 31/10/1937 திருச்சியில் நடைபெற்ற சென்னை மாகாண தமிழர் மாநாட்டிலும் கூட இந்த கருத்து வலியுறுத்தப்பட்டது. அதே போல் 20/11/1937 கரூரிலே நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அந்த ஊர்வலத்திலும் இறுதியாக நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம், அந்த முழக்கம் இருக்கிற அந்த ஊர்வலத்தில் எழுப்பப்பட்ட முழக்கம் அது முக்கியமானது. தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக, தமிழராட்சி நிலவுக அப்படி என்று சொல்லிவிட்டு அதில் ஏற்பட்ட தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தமிழ்நாட்டை தனி மாகாணமாக பிரித்து தமிழர்களின் உரிமைகளை தமிழருக்கே விட்டுவிடும்படி இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. அது கரூரில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1937 December 26 திருச்சி நடைபெற்ற சென்னை மாகாண தமிழர் மாநாட்டிலையும் இந்த தனி மாகாணமாக பிரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது தனி மாகாணம் என்பது மருவி இன்னும் பல இடங்களிலே தமிழ்நாடு தமிழருக்கு என்பதையும் வலியுறுத்திய கருத்துக்கள் எல்லாம் தொடர்ந்து சொல்லப்பட்டது. அதற்கு பின்னர் 1938 February துவங்கி நடைபெற்ற அந்த தொண்டர்படை திருச்சியிலிருந்து புறப்பட்ட அந்த தொண்டர்படையினுடைய அணிவகுப்பிலே, சென்னை நோக்கி வந்த அந்த தொண்டர்படை அணிவகுப்பிலே, தமிழ்நாட்டில் நடைபெற்ற பல்வேறு ஊர்வலங்களிலே கூட்டங்களிலெல்லாம் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற குரல் ஓங்கி ஒழிக்க தொடங்கிவிட்டது. எனவே அந்த வகையிலே பார்க்கும்போது தமிழ்நாடு தமிழருக்கு என்ற கருத்தை முதல் முதலில் ஒழித்தவர்கள் நாவலர் சோமசுந்தர பாரதி, புதுவை சுதானந்த பாரதியார் போன்றவர்களெல்லாம் வந்து அன்றைக்கு வைத்த கருத்து தான் அது. ஆனால் தவறுதலாக அல்ல, வேண்டுமென்றே திட்டமிட்டு ஈவேரா சொல்லாததை சொன்னதாக திராவிட இயக்கத்தினர் தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். அது ஒரு தவறான கருத்து. தமிழ்நாடு தமிழருக்கு என்பது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய முத்தாப்பாய் எழுந்த போராட்டம் மட்டுமல்ல, அன்றைக்கு தெலுங்கர்கள் தனி மாகாணம் கேட்டு அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி வந்தார்கள். அன்றைக்கு அந்த மாகாணம் பிரிக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையிலே சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தமிழ் பகுதிகளையும் அந்த தெலுங்கு மாகாணத்தோடு இணைக்க வேண்டும் என்ற போராட்டத்தையும் அவர்கள் நடத்தினார்கள். அந்த மிகப்பெரிய அந்த போராட்டத்தில் ஆதரவாக எல்லா தெலுங்குகளும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையோடு செயல்பட்டார்கள். அதற்கு எதிர்ப்பாக தமிழ்நாட்டிலே எழுந்த குரலாகவும் இதை நாம் பார்க்க வேண்டும். இது ஏதோ இந்திய எதிர்ப்பு போராட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொல்வது என்பது தமிழர் தமிழர் பகுதிகளை பாதுகாப்பதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு போராட்டமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும், அணுக வேண்டும். இதனுடைய எடுத்து இது தமிழ்நாடு தமிழருக்கு என்ற கருத்தை முன்வைத்தவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார், அதை வலியுறுத்தியவர் மறைமலை அடிகள். ஆனால் என்றைக்குமே சொல்லாமல் இருந்தவர் ஈவேரா. அவர் சொன்னது திராவிட நாடு திராவிடருக்கு என்பதை தனவை தவிர தமிழ்நாடு தமிழருக்கே அல்ல என்பதை நாம் உறுதியாக நாம் கருதலாம். அவர் பின்னால் தமிழ்நாடு தமிழருக்கே என்று நான் சொல்லவே இல்லை, திராவிட நாடு திராவிடருக்கே என்ற அடிப்படையில் தான் சொன்னேன் என்று பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறார், எழுதியும் இருக்கிறார். இந்த அடிப்படையிலாம் வைத்து பார்க்கும்போது தமிழ்நாடு தமிழருக்கே என்ற அந்த
முழக்கத்தை முன்வைத்தவர்கள். நான் அவ்வளோ சோமசுந்தர பாரதியார் மரணடிகளா என்பதை நாம் ஆணித்தரமாக உறுதியாக கூறுவோம்.